வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் கோர்ஸில் ரிப்பேர் கோர்ஸில் வந்து நம்ம மல்டிமீட்டரில் எப்படி வந்து ரேஞ்சு செட் பண்ணுறது, அதாவது ஓம்ஸ் செக் பண்ணுறதுக்கு எப்படி ரேஞ்ச் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, ஒர்க்கிங்னா எப்படி செக் பண்ணுறது, எந்தெந்த இடத்துலலாம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் ரேஞ்சில் வச்சுருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னா எதில் வச்சுருக்கலாம்னா 2K வச்சுக்கலாம், மாடரேட்டாக இருக்கும். தேவைன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம 20K 200K அது போல் 2 மெகா அது போல் மாற்றிக்கலாம். இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 மெகா வரையும் கொடுத்துருக்காங்க, மெகா ஓம்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் வந்து 2K வச்சுருக்கேன். இப்போது ஸோ மொபைல் போர்டில் வந்து நம்ம ரெசிஸ்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து இந்த இது இதில் வந்து ரெசிஸ்டன்ஸோடைய யூசேஜ் வந்து இங்கே குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஐசியே வந்து வோல்டேஜ் எல்லாம் லிமிட் பண்ணி தான் கொடுக்குது, இன்பில்ட்டாகவே வந்து ஐசிலே இருக்குது ரெசிஸ்டரு. பட் சிக்னல் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி இருக்குது, இது பக்கத்தில் சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹை வேல்யூ காமிக்குது. அதாவது 2K மேலே இருந்ததுன்னா மல்டிமீட்டரில் என்ன காமிக்கணும், 1 காமிக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஸோ 20K வச்சுக்கலாம். ஸோ ரேஞ்சை நம்ம படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கிளாரிட்டி இருக்கும். இப்பயும் அது வரல, இந்த வேல்யூ வந்து வரல. மேபி கரப்ஷனாக இருக்கலாம், அன்கிளீன்டாக இருக்கலாம். லைட்டாக தேய்ச்சிட்டு இந்த ரெண்டு கார்னர்லையும் தேய்ச்சிட்டு வச்சு கரெக்டாக ப்ரோப் வச்சு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்சில் நான் 200K வைக்கிறேன். 200 நான் 2 மெகாவில் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 0 தள்ளிடுச்சு, எக்ஸாக்ட் வேல்யூ வேணுன்றதுக்காக நான் மறுபடியும் 200 வைக்கிறேன். கரெக்டாக காமிக்குது, 46.1 காமிக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா 46K அர்த்தம், ஹை வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சிக்னல் புஷ் பண்ணுறதுக்காக இந்த ஐசி சப்போர்ட்டடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூ, 46.2. அடுத்தது இதில் வந்து என்னென்னா சார்ஜிங் செக்ஷனில் வந்து லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது வந்து கரண்ட்டை தேக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மோஸ்ட்லி பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் வரும். இது போல் மாட்ரேட் ஆண்ட்ராய்ட் போர்டு, சைனா போர்டு இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் இதில் இது யூஸ் பண்ணுறதில்ல, காயில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இது வந்து 0 ஓம்ஸ் ரெசிஸ்டராக தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து சிபியூ அண்ட் வந்து ரோம் ஐசி நாண்ட் ஐசின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும் மீடியா டெக். இது வந்து சிபிஐ வந்து மீடியா டெக் ஏறாமல். ஸோ இதில் வந்து சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா MT6582V. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாண்ட் டெஸ்க், இந்த ST இந்த சீரீஸில் 70P2P28C போட்டிருக்காங்க, 4G போட்டிருக்காங்க. ரெடி 4GB, மேபி 4GB இதுக்காக இருக்கும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டர் இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கிளாக்கு, டேட்டா, கமாண்டு, ஸோ இது போல் சிக்னலுக்காக வந்து ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து வேல்யூ செக் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் நார்மலாக 2K வச்சுருக்கேன், எக்ஸாக்டாக வந்து 234 ஓம்ஸ் காமிக்குது. ஒரு ரேஞ்ச் உள்ள மல்டிமீட்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். மல்டிமீட்டர் நார்மலாக எல்லோ கலரில் கிடைக்கும், 150 to 200 கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். ஹை ரேஞ்ச் ஓரளவுக்கு மாட்ரேட் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ஒரு 450 மாஸ்டெக்கு இல்லை சன்ஷைன் அது போல் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இதை வந்து நம்ம வேறு ஒரு போர்டில் பார்க்கலாம். எல்லாமே ஆஃப் போர்டு, எல்லாமே ஆண்ட்ராய்ட் போர்டு தான் அது. ஸோ பவர் ஐசி சைட்லாம் மோஸ்ட்லி இருக்காது. இதே சிபியூ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாண்ட் ஐசி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கெல்லாம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டர் பாருங்கள், 238 ஓம்ஸு, ஆல்மோஸ்ட் 237. ஸோ இதுக்கெலாம் வேல்யூ எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஸ்கீமேட்டிக் பேஸ்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 237 ஓம்ஸு, ஆனால் இந்த நாண்ட் ஐசி பக்கத்தில் எவ்வளோ ஓம்ஸ் கம் வந்தது, ஆல்மோஸ்ட் அதே வேல்யூ தான். ஸோ அதனால தான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இது பார்த்தேன். சரிங்களா, ஓகே. ரெசிஸ்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ரேஞ்சில் வச்சாலும் இதில் வந்து அப் டு 200 மக் வரையில் இருக்குது. அந்த லேண்டில் வச்சா கூட மேபி ஹை வேல்யூவாக இருக்கான், அதாவது வந்து ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூவை விட
கூடுதலான வேல்யூ இருந்துச்சுன்னா நாட் ஒர்க்கிங்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகச்சுன்னா கரண்ட்டோடைய ஃப்ளோ, சிக்னலோட ஃப்ளோ வந்து ட்ராப் ஆகிடும். பார்த்தீங்களா, ரெண்டு ரெசிஸ்டரும் ஆல்மோஸ்ட் 237 தான் ரெண்டுமே போட்டிருக்கு. ரெண்டு போர்ட்லேயும் செக் பண்ணேன் இதை, நான் இன்னொரு போர்ட்லேயும் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. இதுலேயும் நாண்ட் ஐசி பக்கத்தில் சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸ் இருக்கா இங்கே. இதில் வந்து ஹை 1K, அரௌண்ட் 1K கொடுத்துருக்காங்க. என்ன பர்பஸ்ன்றது, இதில் நிறைய ரெஸ்டர் இருக்குது, பர்டிகுலராக இதுதான்றது டிஃபைன் பண்ண முடியாது. அது நீங்கள் ஸ்கீமேட்டிக்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் லோ ஓம்ஸ் ரெஸ்டர் இது, சரி. ஸோ ரெசிஸ்டர் வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னா, இது போல் சின்ன 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 இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டர்ஸ், இதெல்லாம் ரெசிஸ்டர், இதெல்லாம் ரெசிஸ்டர், இதெல்லாம் ரெசிஸ்டர். ஸோ இந்த சீரீஸில் உள்ள இந்த பிளாக் கலர்லாம் சின்னதாக இருக்கும். இருக்கிறதே லீஸ்ட் காம்பனண்ட் வந்து, சின்ன காம்பனண்ட் வந்து ரெசிஸ்டர் தான். அது ஒர்க் ஆகலைன்னா ஹை வேல்யூ காமிக்கும், இன்ஃபினிட்டி காமிக்கும். ஒரு 1K காமிக்கிறது வந்து 10K, 20K அது போல் காமிக்கும். அது போல் காமிச்சதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கரண்ட்டோ இல்லை சிக்னல் ஃப்ளோவோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ரெசிஸ்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அது பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங், மதர் போர்டை பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நம்ம இது போல் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.